எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது தவறான புரிதல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிறது, மனிதன் குரங்கிலிருந்து வந்ததாக வந்து டார்வின் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் டார்வின் தான் வந்து எவல்யூஷனை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறது. டார்வின்க்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாச்சு. டார்வின் ஜஸ்ட் அதை வந்து அதிகமாக வெளில கொண்டு போனதும் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெக்கானிசத்தை பற்றி நிறைய சொன்னவரும் தான் டார்வின் அப்படிங்கிறவர். அடுத்தது மனிதனுக்கு அப்புறம் ஏன் எவல்யூஷன் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள். இன்னும் சில பேர் இட்ஸ் ஜஸ்ட் எ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அறிவியல் ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு அர்த்தம் புரியும். கிராவிட்டி பற்றி படிக்கிறோம், இட்ஸ் எ கிராவிடேஷனல் தியரி. தெர்மோடைனமிக்ஸ் பற்றி படிக்கிறோம், தெர்மோடைனமிக்ஸ் தியரி. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இப்படி தியரி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ தியரி, இட்ஸ் எ தியரி. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஃபஸ்ட் இந்த தியரியிலிருந்தே ஆரம்பிப்போம். எவல்யூஷன் இஸ் ஜஸ்ட் அ தியரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, முதல்ல தியரிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தியரி அப்படிங்கிறது நிறைய அப்சர்வேஷனையும் அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸை ஒத்து போகிற ஹைப்போதீசஸையும், இந்த ஹைப்போதீசஸ்ங்கிறதே நெக்ஸ்ட் லெவலில் டெஸ்டட் ஹைப்போதீசஸான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்தாதான் அது தியரி அப்படிங்கிற லெவலையே அடையும். தியரி சிட்ஸ் அபவ் த லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லாவின் மீது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கணும் ஒரு தியரி அப்படிங்கிறது, அதற்கான விளக்கங்கள் கொடுக்கணும். பிறகு வந்து டெஸ்டட் ஹைப்போதீசஸ்ன்னு சொல்லக்கூடிய கருதுகோள்கள் வந்து சரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அனுமானங்களை வந்து சரியாக பூர்த்தி செய்யணும் இப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் தாண்டதுக்கு பிறகு தான் அதை நம்ம தியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது எவல்யூஷன் தான் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தி நேச்சர். அப்போ சேட்டலைட்லாம் நம்ம லான்ச் பண்ணும்போது கிராவிடேஷனல் தியரியை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆர்பிட்ல நம்ம சுத்த வைக்கிறோம். தெர்மோடைனமிக்ஸ் தியரியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அட்டாமிக் தியரி, அதை பயன்படுத்தி தான் ஹிரோஷிமா நாகசாகி மேலே குண்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொன்னோம். ஐன்ஸ்டீனில் வந்து அதுக்கு முன்னாடி 1784 பிளாக் ஹோல் பற்றிய தியரிஸ் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம லைவாக அதெல்லாம் உண்மைன்னு பார்க்குறோம் இல்லையா, நிரூபிக்கப்படுது இல்லையா பிளாக் ஹோல் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் தேரி அப்படிங்கிறது அந்த காலத்தில் சரின்பட்டதும் வருங்காலத்தில் வர நடக்க போகிற விஷயங்களையும் அடாப்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் தேரி அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் எவல்யூஷனை நம்பாததுக்கு காரணம் என்னென்னா, ஆரிஜின் ஆஃப் லைஃப், அதாவது உயிர்கள் எங்கேருந்து தோன்றியது அப்படி இல்லைன்னா முதல் உயிர் எங்கே உண்டானதுங்கிறத பற்றி இந்த எவல்யூஷன் சொல்கிறதால வந்து இதை நம்பாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக எவல்யூஷன் தியரி அதை பற்றி சொல்லவே இல்லை. எவல்யூஷன் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு உயிர்கள் எப்படி பரிணமிச்சது அப்படிங்கிறது தான் சொல்கிறதே தவிர, முதல் உயிரோ இல்லை உயிர்கள் எங்கிருந்து உண்டானது அப்படிங்கிறத பற்றி எவல்யூஷன் பேசவே இல்லை. இங்கிலாந்துடைய திருச்சபையை சேர்ந்த மால்கன் ப்ரவுன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற அறிவியலுடைய ஸ்டடீஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஓரளவு எவல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னென்னா, குட் ரிலீஜியன் நீட்ஸ் டு பி ஒர்க் கன்ஸ்ட்ரக்டிவ்லி வித் குட் சயின்ஸ். எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் செலெக்ஷனுங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. நிறைய பேர் வந்து சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எவல்யூஷனில் சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது இந்த லாங்கர் டாலர் ஃபாஸ்டர்னு இந்த ஹார்லிக்ஸ் விளம்பரம் வர மாதிரி உயரமான விலங்கு வந்து தப்பிச்சுக்கும், வேகமாக ஓடக்கூடியது தப்பிச்சுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக ஆடுறதெல்லாம் தப்பிச்சுக்கும், அதெல்லாம் பிழைச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது தவறு. உதாரணத்துக்கு ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்து நம்ம என்வரான்மெண்ட்டில் பெரிய சேஞ்ச் உண்டானப்போ வந்து பார்த்திங்கன்னா மாசு புகை இதெல்லாம் அதிகமானதால் பெரிய நுரையீரல் வச்சிருக்கிற டைனோசர் மாதிரியான பெரிய பெரிய உயிரினங்கள் இறந்து போச்சு. ஆனால் சின்ன சின்ன உயிரினங்களான கரப்பாம்பூச்சிலிருந்து எலியிலிருந்து எல்லாமே தப்பிச்சு உயிர் வாழ்ந்தது. ஒரு காலத்தில் வந்து ஜிராஃபிஸ்லாம் வந்து கழுத்து சின்னதாக தான் இருந்தது. மரத்தில் இருக்கிற இலைத்தழைகளை எட்டி எட்டி சாப்பிட்றதுக்காக வந்து அதோடைய கழுத்து வந்து தொடர்ந்து மேலே இருக்கிற பொருட்களை சாப்பிடும்பொழுது ஒரு காலகட்டத்தில் ஜீனில் மாற்றம் ஏற்பட்டு எவால்வ் ஆகி கழுத்து வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனால் அது முற்றிலும் தவறு. அப்போ டிஎன்ஏ மியூட்டேஷனால் பார்த்தீங்கன்னா கழுத்து நீட்டாக இருக்கிற ஒட்டகச்சிவிங்கியும் கழுத்து சின்னதாக இருக்கிற ஒட்டகச்சிவிங்கியும் ஒரே காலத்தில் வாழ்ந்துருக்கலாம். அந்த என்வரான்மெண்ட்டில் எது தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறது தான். புள்ளே இல்லை வெறும் மரத்தில் இருக்கிற இலைத்தழை தான் அப்படின்னா கழுத்து நீட்டாக இருக்கிற ஒட்டகச்சிவிங்கி தப்பி பிழைக்கும். இப்படி தான் இப்போ இருக்கிற ஒட்டகச்சிவிங்கி நமக்கு தப்பி பிழைத்தது. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். பனி மலைகளை ஒட்டி காட்டு முயல்கள் நிறையா பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். ஏன் மற்ற நிறங்களில் இருக்கிறது இல்லைன்னா, பருந்தோடைய பார்வையில் வந்து மற்ற கலரில் இருந்தால் வெள்ளை பனி மேலே ஈஸியாக வந்து சாப்பிட்டு போயிடுங்கிறதால அந்த வகையான உயிரினங்கள் அழிஞ்சு போய் வெள்ளையாக இருக்கிற முயல்கள் மட்டும் பனியில் ஒளிந்து அந்த மாதிரி இனங்கள் வந்து தப்பிச்சு வாழும். இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவல் அமைச்சிக்கிற அப்படின்னு கிடையாது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கையாகவே தகவல் அமைந்த உயிரினங்கள் தப்பித்து பிழைக்கும். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்றது, மனிதன் குரங்கிலிருந்து வரல. மனிதன் ஒரு பிரான்ச், குரங்கு ஒரு பிரான்ச். நம்ம ரெண்டு பிரான்ச்சையும் சேர்க்கறதுக்கு காமனாக ஒரு பிரான்ச் இருந்திருக்கும். சிப்பான்சி ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம், கொரில்லா ஒரு பிரான்ச், அந்த மாதிரி ஒரு பிரான்ச்லாம் நாம இருக்கும். அவ்வளவுதான். அப்ராக்சிமேட்டாக 7 மில்லியன் இயர்ஸ், அதாவது ஒரு 70 லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கும் குரங்குகளுக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
நமக்கும் சிப்பான்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% டிஎன்ஏ வந்து காமனாக இருக்குது. அப்போ இன்னைக்கு வாழ்கிற குரங்குகள் உங்கள் மூதாதையர்னு நினச்சிங்கன்னா உங்கள் சித்தப்பா பசங்களையோ இல்லை பெரியப்பா பசங்களையோ தாத்தான்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். எவல்யூஷன் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், 4 வீடியோ இருக்குது. அதில் 2வது வீடியோவில் நம்ம ஏற்கனவே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். என்ன கேள்வி அப்படின்னா, ஏப்பிலிருந்து மனிதன் வந்தானா இன்றைக்கும் ஏன் ஏப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு விடை புரிஞ்சிடும். ஓனாய் கூட்டத்திலிருந்து அந்த இனத்திலிருந்து தான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் பழகிற நாய் அப்படிங்கிற இனமே உண்டாச்சு. அப்போ அந்த ஓனாய் இனமும் இன்றைக்கி இருக்குது, நாய்களும் இருக்குது. நீர்நிலைகளிலிருந்து தான் உயிரினங்கள் பரிணமித்து தரைக்கு நடந்து வந்தது அப்படின்றத சொல்கிறோம். அப்போ நீர்நிலைகளில் பார்த்திங்கன்னா மீன் மாதிரியான இனங்கள் நிறைய இனங்கள் இன்னமும் இருக்குது. அதுலேருந்து பரிணமித்த இனங்களும் இருக்குது, தரையில் நாமளும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவல்யூஷனுங்கிறது மாறும். இட்ஸ் அ பிரான்ச். அதாவது பிரான்ச் அப்படிங்கிறது மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளையில் ஒரு பக்கம் ஒரு ஒன்று வளரும், இந்த பக்கம் ஒன்று வளரும். ஒரு பக்கம் வளர்ந்துச்சுங்கிறதால 100 பக்கம் முடிஞ்சிடாது இல்லையா. இட்ஸ் நாட் அ செயின், செயினுங்கிறத பிரேக் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் அ செயின், இட்ஸ் அ பிரான்ச். அப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு வகையான மீன் இருக்குன்னா அதே வகையான மீனை கொண்டாந்து இங்கே விட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி அது எவால்வ் ஆகும், இங்கே வேறு மாதிரி எவால்வ் ஆகும். இங்கே எவால்வ் ஆகாமல் கூட போகலாம் தேவையில்லைன்னா. எவல்யூஷனால் வந்து காம்ப்ளெக்ஸான ஆர்கன்ஸ், உடலில் ரொம்ப சிக்கலான உறுப்புகளெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு கண் எடுத்துப்போம். நம்ம கண் பார்த்திங்கன்னா உடல்லேயே 2வது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்கன் சொல்லலாம். மூளைக்கு அப்புறம் கண் தான் ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு. அப்போ இது எப்படி வந்து எவல்யூஷனில் வந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. அப்போ இதுக்கு டார்வினே வந்து விடை சொல்கிறார். அவர் வந்து ஒரு கணிப்பாக தான் சொல்லிட்டு போனார், பிறகு வந்து ஆராய்ச்சிகள் வந்து அவர் சொன்னதை சரி அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. அப்படி என்ன சொன்னாருன்னா வந்து கண் அப்படிங்கிற உறுப்பு ஆரம்ப காலத்தில் வேறு சில ஃபங்க்ஷன்ஸில் செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு. அதை வந்து இன்றைக்கி மெல்லுடலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நத்தையாக இருக்கட்டும், புழுக்களாக இருக்கட்டும், அதோடைய கண்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதுக்கு கண் வந்து நம்மள மாதிரி விஷன்ஸ் கிடையாது. ஆனால் டார்க் எது, லைட் அப்படி எதுங்கிறத லைட் சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ், அதுக்கு வெளிச்சம் படும்பொழுது அதோடைய செல்ஸ் லைட்டிங் செல்ஸ் என்ன பண்ணுனா லைட் சென்ஸை உறிஞ்சி தன் உடலுக்குள்ள முழுசாக ஊடுருவி நம்ம டார்க்கில் இருக்குமா இல்லை வெளிச்சத்தில் இருக்குமாங்கிறத அதால் உணர முடியும். ஸோ இதை வந்து அப்போவே டார்வின் சொன்னார். இன்றைக்கி இருக்கிற நவீன ஆராய்ச்சியில் அதெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. வேகஸ் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு, இது வந்து எவல்யூஷனில் எல்லா உயிரினங்கள்ட்டையும் பார்க்கலாம். இது வந்து மீனுக்கு ஒரே மாதிரி இருக்குது, நம்ம ஒட்டகச்சிவிங்கிக்கும் ஒரே மாதிரி இருக்குது, மனிதனுக்கும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டெலிஜென்ட் டிசைனாக இருந்தால் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உயிரினத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கலாம் இல்லையா. ஆனால் இன்றைக்கும் அது காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. ஏன்னா எவல்யூஷனுடைய சேஞ்சஸில் அது இன்னும் ஒரு சிம்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மீனாக இருந்தால் மூளையிலேருந்து வந்த அந்த நரம்பு வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட்லேருந்து பக்கத்தில் வந்து குரல் வலைக்கு சுற்றிட்டு போகுது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நெக் அப்படிங்கிற கழுத்துன்னு உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த மீன் காலத்திலேருந்து இருக்குது. மீனுக்கு பிறகு கழுத்துகள் உண்டாக ஆரம்பித்த உடனே, இப்போ உதாரணத்துக்கு ஒட்டகச்சிவிங்கி எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டகச்சிவிங்கியுடைய தலையிலிருந்து அந்த நரம்பு மறுபடியும் இதயத்துக்கு வந்து இதயத்திலேருந்து குரல் வலைக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட 5 மீட்டர் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான டிசைனாக இருந்தால் இப்படி ஒரு சுற்றி வளைக்க தேவையில்லை அந்த நர்வ் அப்படிங்கிறது. ஸோ இன்டெலிஜென்ட் டிசைன் சொல்ல முடியாதபடி சில உயிரினங்களுடைய ஆர்கனோ இல்லை ஹியூமனுடைய ஆர்கனோ வந்து நிறையா இன்னும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எவல்யூஷன் தியரி வந்து நிறையா ரேண்டம் ரேண்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. இதெல்லாம் ரேண்டமாக நடந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியே ரேண்டமாக அப்படி எல்லாத்தையும் ஒரு நான் செங்கலையும் சிமெண்ட்டையும் போட்டால் ரேண்டமாக வீடு கட்டிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். இப்போ இந்த ரேண்டம்ங்கிறது எங்கன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷனுங்கிறதும் அதற்கு பிறகு அதில் எது சர்வைல் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது எளிமையாக எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு குழந்தை கையில் வந்து ஒரு பென்சில் கொடுத்துருங்க, ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகிட்ட ரேண்டமாக ஏதாவது கிறுக்கு சொல்லுங்கள், அப்படியே கிறுக்கிக்கிட்டே ஏதாவது வட்டம் கட்டம் கூட அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு வலையில் கொண்டாந்து அது மேலே வச்சுருங்க, ஒரு வலையில் அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க, இல்லை ஏதாவது ஒரு வட்டமான ஒரு பொருள் மேலே வச்சுட்டு ரப்பரால் சுற்றி அழிக்க சொல்லுங்கள். எல்லா பக்கமும் அழிச்சிட்டோம், ஆனால் அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கிறுக்கள் அப்படியே இருக்கும், ரவுண்டாக அந்த இடத்துல அது பாதுகாக்கப்படும். இதுதான் அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ளே அந்த டிஎன்ஏ வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த ஒட்டகச்சிவிங்கியோ இல்லை வந்து இந்த வவ்வால் மாதிரியான உயிரினங்கள் அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ளே பாதுகாப்பாக தப்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஃபிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால. அப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாற்றம் வந்து ரேண்டமாக தான் நடக்கும். ஆனால் அதில் அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ளே செலக்ட் ஆகி அதில் தப்பித்து பிழைக்கிற அந்த உயிரினங்கள் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் அ ரேண்டம், இட்ஸ் அ நேச்சுரல் செலக்ஷன், நான் ரேண்டம். அடுத்தது எவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக நடக்கும் அப்படின்றது உண்மைதான். பட் சில நேரங்களில் வேகமாகவும் நடக்கும். இப்போ மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களாக இருக்கட்டும், பாக்டீரியா, வைரஸ், இந்த ஹெச்ஐவி மாதிரியான வைரஸாக இருக்கட்டும், இல்லை மலேரியா மாதிரியான வைரஸ்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மருந்துக்கு அடாப்ட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஜீனை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. சின்ன சின்ன மைக்ரோப்ஸ், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் ஓகேப்பா, பெரிய உயிரினங்கள்ல இது பாசிபிள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறையா கடைசி ஒரு 25 வருடமாக அப்சர்வ் பண்ணும்பொழுது அணில்களில் வந்து மாற்றம் ஏற்படுறதா சொல்கிறாங்க. அணில்கள் ஒரு 50 வருடத்துலேருந்து 25 வருடம் வரைக்கும் அதோடைய ஆஃப்ஸ்பிரிங், அதோடைய இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. கிளைமேட்
கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில மீன் இனங்கள் ஹட்சன் ரிவரில் கொட்டுற வந்து ட்ரக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிருக்கு. அந்த ட்ரக்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன் உடலை வந்து தகவமைச்சிருக்கு அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இந்த ஓநாயிலிருந்து இந்த நாய் எவல்யூஷன் ஆனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 30,000 ஆண்டுகளில் எவல்யூஷனுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த 30,000ங்கிறது ரொம்ப கம்மியான ஆண்டுகள். இன்றைக்கி இருக்கிற எல்லா நாய்களுமே 30,000 வருடங்களுக்கு முன்பு இந்த ஓநாயிலிருந்து பரிணமித்து வந்தவை. எப்படி இதெல்லாம் மட்டும் ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியான என்வாயன்மெண்ட் சேஞ்சாக இருக்கலாம், அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அதோடைய ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நாட்களாக இருக்கலாம், இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். சரி, மனிதன் வந்துட்டான், மனிதனுக்கு அப்புறம் ஏன் எவல்யூஷனே நடக்கல அப்படின்னு கேட்டால், மனிதன்கிறது எவல்யூஷனுடைய எண் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். நாம் வந்து ஒரு பிரான்ச், அவ்வளோதான். நமக்கு முன்னாடி இப்படி பிரான்ச் போச்சா, நமக்கு அப்புறம் சில பிரான்ச்சஸ் இருக்கலாம், அது மனிதனை போலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மனிதர்கள் தான் வந்து எண்ட் ஆஃப் த எவல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கும் சில மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது, அது நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பற்களில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 10,000-20,000 வருடங்களில் நம்ம கடவாய் பற்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய குடல் வாழ்வில் ஏற்படுற சில மாற்றங்களாக இருக்கட்டும். மலையில் வாழ்கிற மக்களுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவை அப்படிங்கிறதால ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ ஸ்ட்ரெச் ஆகி, இது எவல்யூஷன் ஜெனட்டிக்கில் ஏற்படுறது கிடையாது, டிஎன்ஏ ஸ்ட்ரெச், அதனால் அவங்களுடைய ரத்த சிவப்பணுக்களில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு திக்காகுது. ஸோ இப்படி நடக்கிற விஷயம் அவங்களுக்கு நன்மையானு கேட்டால் இதனால் ஹார்ம்ஃபுல் தான் அதிகம். அப்போ எவல்யூஷனுக்கு அதெல்லாம் நன்மையா கெட்டதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது, அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு அவங்க அங்கே பிழைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எவல்யூஷனுடைய ரிசல்ட். அடுத்தது அடிக்கடி சொல்லக்கூடியது, அதிக மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது, டிரான்சிஷனல் ஃபாசில்ஸே கிடைக்கல, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமாக மாறினதுக்கான படிமங்களே கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி அறிவியலாளர்கள் நிறைய விளக்கம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, பெரிய அட்டவணையும் வெளியிட்டுட்டாங்க. டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ்க்கு எக்கச்சக்கமாக கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை ஒரு வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை ஓடுவதோட ஃபாசில் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து மீன்கள் வந்து தரையில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு கால் உண்டான மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ தரைக்கும் தண்ணியிலையும் வாழக்கூடிய உயிரினமாக இருக்கிறதுக்கான ஃபாசில்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. டைனோசருடைய நிறைய வகைகள் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுலேருந்து பறக்கிற வரைக்கும் பல ஃபாசில்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி டிரான்சிஷனல் ஃபாசில்ஸ் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நம்பாதவர்கள்ட்ட நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டார்வின் காலத்தில் ஏன் சீட் பண்ணாங்க, ஃபாசில்ஸையே வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணி காமிச்சு ஃப்ராடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க, என்னென்னா அவங்க பண்ணதெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னதும் இதே அறிவியலாளர்கள், இதே எவல்யூஷனில் இருக்கிற சயின்டிஸ்ட் தான் அதை சரிபார்த்து இதெல்லாம் தவறுன்னு சொன்னாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஒன்று ரெண்டு போலீஸ் ஆமியார்கள் இருக்கிறதால அதை ஒட்டுமொத்த மதமே தவறுன்னு சொல்லிட முடியுமா, இல்லை ஒன்று ரெண்டு பேர் தீவிரவாதம் பண்ணுறாங்கிறதால ஒட்டுமொத்தமாக அந்த மதமே தீவிரவாத மதம்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னால் இந்த எவல்யூஷனுமே ஒன்று ரெண்டு பேர் யாராவது இல்லை ஃப்ராடு பண்ணியிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த எவல்யூஷனுங்கிறதே ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கு சமம். நீங்கள் இவ்வளோ லாஜிக்கான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து இல்லை இல்லை எவல்யூஷன்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, இல்லை லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரி இதெல்லாம் லாஜிக் இல்லை, உன்னுடைய லாஜிக் என்னப்பா, எப்படி உண்டாச்சுன்னு சொல்லுப்பா, ஒரு லாஜிக் இருக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த லாஜிக்லாம் கேட்டால் எனக்கு வேறு கதை தான் ஞாபகம் வரும். ஒரு குட்டி பாப்பாவை பார்க்க போயிருந்தேன், அந்த பாப்பா வீட்டில் ஒரு குட்டியாக பூனையோ நாய் இருந்தது. பாப்பா உங்கள் வீட்டில் தான் பூனை நாயெலாம் கிடையாதே, புதுசாக வந்திருக்கே ஏது அப்படின்னு கேட்டேன். அந்த பாப்பா குறும்பாக சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்துட்டு, சூ மந்திர காளி அப்படின்னு சொன்னேன், இங்கே நாயும் பூனையும் வந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த 10 பாயிண்ட்ல உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆமாப்பா நான் கூட தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அது எந்த பாயிண்ட் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து நீந்திருங்கள். மிஸ்டர் ஜிகேவுடன் நன்றி.